வவுனியா மாவட்ட மக்கள் அனைவரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். செய்யாத குற்றம் ஒன்றுக்காக பல மாதங்கள் சிறையில் இருந்த சந்தர்ப்பத்திலே எமது மாவட்டம் மாத்திரமல்ல மாதங்களாக அநியாயமாக கைது செய்யப்பட்டு அநியாயமாக அடைக்கப்பட்டு என்னுடைய மக்கள் என்னை அதிகபட்ச வாக்குகளால் வன்னி மாவட்டத்திலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களித்த பொழுதும் பல இன்னல்களை இந்த மக்கள் கொரோனா COVID-19 ஊடாக சம்பவித்த பொழுதும் அந்த மக்களுக்கு வந்து பணியாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. என்றாலும் என்னுடைய கைது இடம்பெற்ற பிறகு என்னுடைய மக்கள் எனக்கு என்னுடைய பிரதேச மக்கள் மட்டுமல்ல நாடளாவிய ரீதியிலே எனது விடுதலைக்காக எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக இறைவனிடத்திலே கையேந்தியவர்கள் பிரார்த்தனை புரிந்தவர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் விடுதலையான சில மணி நேரத்துக்குள்ளே பல 100 பேர் வீடு தேடி வந்தார்கள். எனவே நீங்கள் வர வேண்டாம், நான் உங்களுடைய பிரதேசத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி இன்று அவர்களை பார்ப்பதற்காக வவுனியாவுக்கு வருகை தந்த பொழுது கண்ணீர் விட்டு அவர்கள் அழுத காட்சி என்னை மிக வேதனைப்படுத்தியது. என்னுடைய கைது அவர்களை மிக அவருடைய உள்ளங்களை தாக்கியிருக்கிறது. அவர்களும் என்னை போல வேதனைப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய குடும்பங்கள் போல அவர்கள் எல்லோரும் என்னோடு கடந்த காலங்களிலே சேர்ந்து பயணித்தவர்கள். 2 தசாப்தங்களாக இந்த அரசியலை நாங்கள் சமூக பணியாக மனித நேய பணியாக கடந்த காலங்களிலே இனமத பேதங்களுக்கு அப்பால் ஆற்றியிருக்கிறோம். எனவே அவ்வாறான நல்ல பணிகளை தடுக்க வேண்டும், அவ்வாறான நல்ல பணிகளிலிருந்து எங்களை ஓரங்கட்ட வேண்டும் என்ற செயல்பாடுகள் தான் கடந்த காலங்களிலே நடந்திருக்கிறது. எதை நாங்கள் அன்று சொன்னோமோ அதையெல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் மிக பொறுமையாக இது அத்தனையும் அவதானித்து கொண்டிருக்கிறோம். எனவே எனக்காக பிரார்த்தித்த என்னுடைய விடுதலைக்காக நோன்பு நோற்று பிரார்த்தனைகள் புரிந்த பலர் இங்கு கண்ணீர் விட்டு அழுததை நான் கண்டேன். அதேபோல் நாடளாவிய ரீதியிலே எங்களுடைய விடுதலைக்காக அநியாய கைதுக்கு எதிராக பிரார்த்தித்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உள தூய்மையோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிலைமை மற்றும் பொருட்களுடைய விலை உயர் தொடர்பாக உங்களுடைய கருத்து? இதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கடந்த காலங்களிலே சொன்னோம். அத்தனையும் நாங்கள் சொன்னதை விட ஒருபடி வேகமாக மேலாக அது நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். நாட்டினுடைய வளங்கள் வந்து அந்நிய நாடுகளுக்கு வழங்கப்படுவது தொடர்பாக உங்களுடைய கருத்து? 113 அல்ல, 140 மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லாருக்கும் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.